கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர். தாமஸ் துளசிராமன். நான் மதுரை பட்டணத்திலே ஜிஓஃபவர் ஏஜி சபையின் தலைமை போதகரும் அப்போஸ்தலரும் எஸ்ஐ ஏஜி ஸ்தாபனத்தின் ஸ்தாபகருமான ரெவரண்ட் டாக்டர் ஜே ஜே ஒய் அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்து தேவடி ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். என்னுடைய இன்னும் அநேக செய்திகளை கேட்க வேண்டுமானால் ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் என்னுடைய மற்ற செய்திகளை கேட்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். கூகுளில் சென்று தாமஸ் துளசிராமன் என்று சர்ச் செய்யுங்கள். யூடியூப்பில் சென்று தாமஸ் துளசிராமன் என்று சர்ச் செய்தால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இந்த கடைசி நாளின் எழுப்புகளுக்கென்று கர்த்தர் நம்மை வல்லமையாக பயன்படுத்துவார். நான் கடந்த நாட்களிலே இயேசு செய்த அற்புதங்கள் 44 அற்புதம், மத்தேயு மார்க் லூக்கா யோவானில் 44 அற்புதங்களை செய்திருக்கிறார். விசேஷமாக அந்த வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிற அந்த ஊழியத்திலே இந்த அற்புதங்களை தொடர்ந்து தியானிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன். ஏற்கனவே ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறேன், பெரும்பாடுள்ள சிறி எப்படி சுகமடைந்தால் என்ற செய்தியை ஃபேஸ்புக்கில் சென்று கேளுங்கள். நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள், அதன் மூலமாக பெரிய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கு அசுத்தாவி பிடித்தவர் விடுதலை பெறுதல் என்கிற ஒரு அற்புதத்தை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அசுத்தாவி பிடித்தவர் விடுதலை பெறுதல், மார்க்கேயின் சுவிசேஷம் 1:23-26 நம்ம வாசிப்போம். மார்க்கேயின் சுவிசேஷம் 1:23-26 நான் வாசிக்கிறேன். அவர்களுடைய ஜப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, என்னை கெடுக்கவா வந்தீர், உம்மை என்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்தாவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோடே அசுத்தாவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவர் ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்களுடைய ஜெபாலயத்தில் அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அன்பானிலே அசுத்த ஆவியுள்ள மனுஷனே அசுத்தாவியுள்ளவன். உங்களுக்கு தெரியுமா, அசுத்தாவி எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. ஏனென்றால் மனுஷனே அசுத்தன் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவாகியிருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஏதேன் தோட்டம் ஆதி ஆகமத்திலே முதல் மனுஷன் ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து பிசாசு சொன்ன அந்த கனியை, நன்மை தீமறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளிலே அவர்கள் சாகவே செத்தார்கள். அன்று முதல் கொண்டு ஆதாமுக்குள் பிறக்கிற எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று போயிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஊழியம் செய்ய உங்களுக்கு ஏராளம் வாய்ப்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, நீங்கள் நீண்ட நாள் விசுவாசிகளாக இருந்தால்
கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வாருங்கள். அசுத்தாவி பிடித்த மனிதர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளமாயிருக்கிறார்கள். உன் வீட்டாரே உனக்கு சத்ருக்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. தாயின் வயிற்றில் பிறந்து வருகிற ஒரு குழந்தை முதற்கொண்டு முதிய வயது வரைக்கும் எல்லாரும் ஆதாம் மூலமாய் பாவம் செய்து அசுத்தாவி பிடித்தவர்களாயிருக்கிறார்கள். இங்கே அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷனை இயேசு சொஸ்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவர் ஜபாலயத்திலே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தால், அவர்களுடைய ஜபாலயத்திலே அசுத்தாவியுள்ள மனுஷன் என்ன செய்வான்? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரகமாயிருக்கின்றன. அசுத்தாவி அது ஒரு பிசாசின் ஆவி, பிசாசின் குணங்கள் அவனுக்குள்ளே இருக்கிறது. சில பேர் அசுத்தாவி பிடித்து அலைகழிக்கப்படுவார்கள். ரொம்ப அதிகமாய் அசுத்தாவி பிடித்தவர்கள் பலவிதமான தன்மைகளை வெளிப்படுத்துவார்கள். ஒருவேளை உங்கள் வீட்டில் கூட அப்படிப்பட்டவர்கள் இருக்கலாம். எல்லாருக்கும் இருக்குது, யாரும் அதுக்கு தப்ப முடியாது. ஏனென்றால் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்திருக்கிறார். அவர்களை கண்டு நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், அவர்களை கண்டு கோபப்பட வேண்டாம், அவர்களுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் இயேசு அந்த அசுத்தாவி உள்ள மனிதர்களை விடுதலையாக்க இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அசுத்தாவி உள்ள மனுஷன் அந்த ஜபாலயத்திலே இருந்தானா? அவன், ஐயோ நசேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர் என்று சொல்கிறான். அந்த அசுத்தாவி உள்ள மனுஷன், ஐயோ நசேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை என்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டார். அன்பானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த தேவனுடைய பரிசுத்தர் உனக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு குட்டி இயேசு. நீங்கள் ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். வெளிப்படுத்தல் 1:6 இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நீங்கள் ராஜாக்கள் ஆசாரியர்கள். ஏனென்றால் உங்களை அசுத்தாவியிலிருந்து முதலாவது விடுதலை செய்திருக்கிறார். நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீர்கள். பாவத்துக்கு மரித்து தேவனுடைய நீதிக்கு பிழைத்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட எல்லாரும் தேவனுடைய பரிசுத்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். யோவான் இதில் வெளிப்படுத்த விசேஷம் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம், அல்லது ஊழியக்காரர்களாக இருக்கலாம், அப்போஸ்தலர்களாக இருக்கலாம், தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம், சுவிசேஷகர்களாக இருக்கலாம், போதகர்களாக இருக்கலாம், மேய்ப்பர்களாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களுக்கு அன்பு கொண்டு பாவங்கள் அற, அசுத்த ஆவிகள் அற உங்களை கழுவி தேவனுடைய பரிசுத்தர் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறார். இப்போது தேவனுடைய பரிசுத்தர் தான் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்தர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்கள் வீட்டிலே அசுத்தாவிகள் நிலைத்து நிற்காது. அசுத்தாவி பிடித்தவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். உங்கள் வேலை ஸ்தலத்திலே, உங்கள் வியாபார ஸ்தலத்திலே நீங்கள் ஒரு கம்பெனி நடத்தினால், நீங்கள் ஒரு அலுவலகம் நடத்தினால், நீங்கள் ஒரு தொழில் நடத்தினால், நீங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் தேவனுடைய பரிசுத்தர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது அங்கே அசுத்தாவி பிடித்த மனுஷன் அவனுக்குள் அசுத்தாவிகள் நிலைத்திருக்காது. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப் போகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இயேசுவாயிருந்தார். அவர் தேவனுடைய பரிசுத்தராயிருந்தார். அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷனை கண்டால் இயேசு செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? பிரியமானவர்களே, அவனை குறித்து அவனை அவமதிப்பதோ அவனை நிந்திப்பதோ அவனை தூஷிப்பதோ கிடையாது, தன்னுடைய ஜீவனை அவனுக்கு கொடுப்பார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுப்பான். இதுதான் ஃபேவரட் வசனம் தெரியும் பிரியமானவர்களே. அநேக ஊழியக்காரர்கள் இந்த வசனத்தை விளங்கிக் கொள்ளவில்லை. இதை போதிக்கிறதாக நான் கேள்விப்பட்டதும் இல்லை. தேவனுடைய பரிசுத்தர் அவர் ஜீவனுள்ளவர். மத்தேயு யோவான் சுவிசேஷத்தில் வசனத்துக்கு வசன தேவன் ஜீவனுள்ளவர் என்பது ஏராளம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனோ தெரியவில்லை, இந்த ஜீவனை குறித்த வெளிப்பாடு அநேக விசுவாசிகளுக்கும் இல்லை, தேவ ஊழியர்களுக்கும் இல்லை என்பதை பார்க்கிறேன். இயேசு ஒரு ஜீவனுள்ளவர். அவர் ஜீவ விருட்சத்தின் கனியாக இருக்கிறார்.
அவர் அப்பாற்பட்டவர். அப்பாற்பட்டவர் இருக்கும்போது அந்த அசுத்தாவி உங்களை விட்டு ஓடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கினாலே சாகவே செத்தான் மனுஷன். ஏதேன் தோட்டத்திலே ஜீவ விருட்சத்தை ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விருட்சத்தின் கனியை புஷித்து ஜீவனுள்ள தேவனோடு கூட ஐக்கியமாயிருந்தான் ஆதாமு வேவாளும். அவர்கள் தேவன் விளக்கின தேவன் புஷிக்க வேண்டாம் என்று விளக்கின அந்த கனியை புஷிக்கினாலே அசுத்தாவி அவர்களை ஆட்கொண்டது. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கினாலே சாகவே சாவாயின்னு சொன்னார் தேவனாகிய கர்த்தர். அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி அந்த ஏவால் புஷித்தால் தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அந்நாள் முதற்கொண்டு அவர் ஏதேன் தோட்டம் துரத்தப்பட்டார்கள். சாகவே சாவாய், உள்ளேயும் சாவு வெளியும் சாவு. சாகவே சாவாய், உள்ளேயும் சாவு வெளியே, ஆத்மாவிலும் அறிவு வெளியரங்கமாக மறி மரணத்துக்கு அதிபதி பிசாசு அசுத்தாவிகள் பிடித்து கொண்டது. அன்று முதல் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் எல்லா பிள்ளைகளின் தாயின் கருவிலே பாவத்திலே அசுத்தாவிலே கர்ப்பம் தெரித்து துர்கதி உருவாகி தான் இந்த உலகத்துக்கு வருகிறது. என்னையா பொறுப்பு? பிள்ளைகள் வளர்கிறதை பாருங்கள். சிறிய வயசு, இளைய வயசு, வாலிப வயசு, முதிர்ந்த வயசு, அசுத்தாவிகள் இல்லாத மனுஷன் யார் இருக்கா? அசுத்தாவிகள் பிடித்த உலகத்திலே நீங்கள் வாடுகிறீர்கள். இதை இவைகள் இருந்து விடுதலையாக வேண்டுமானால் பரிசுத்தராகிய தேவனுடைய பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவன் ஜீவ விருட்சத்தின் கனி இயேசு உங்களுக்குள்ளே வர வேண்டும். அந்த இயேசு எங்கு சுற்றி திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரை குணமாக்குறார் சுற்றி திருந்தாராம். அப்போது சிலர் 10:38 இயேசு எங்கு சுற்றி திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும், ஒருத்தர் ரெண்டு பேர் யாவர் யமம் பட்டாலும் சரி, டேகியோன் பிசாஸ், 2000 பிசாஸ், 6000 பிசாஸ், அந்த டேகியோன் பிசாஸை விடலியாக்குனார்னா இந்த பிசாசி அது மாத்திரம். அன்பானவர்களே, அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நசரேயனாகிய இயேசுவை என்ற இடத்தில் உன்னை போட்டு நசரேயனாகிய இயேசுவை என்று சொல்லும்போது மதுரை பட்டணத்தானாகிய தாமஸ் துளசிராமனை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருக்காருங்க. நீங்கள் எந்த பட்டணத்து ஜனங்க, எந்த தேசத்து, எந்த கிராமத்திற்கு விசுவாசி நீ, எந்த கிராமத்தில் உள்ளவர் நீ, அந்த கிராமத்தில் உன்னை தேவன் பரிசுத்தாவின் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களோடு தேவன் இருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை 100 விசுவாசிப்பீர்களானால் பிசாசு உங்களோடு இருக்கார், தேவன் தான் உங்களோடு இருப்பார், பரிசுத்தாவியர் தேவதூர்கள் உங்களோடு இருப்பார். ஏ இனி நான் அல்ல, இயேசு எனக்கு இயேசு ஜீவனாக இருக்கிறார். அவர் தேவை நீதிட்டு உயிர்த்தெய்தலாக இருக்கிறார். பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவனாக இருக்கிறார். அதை நான் பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது பிசாசு என்னோடு இருக்க மாட்டான், சாத்தான் என்னோடு, தேவன் தான் என்னோடு இருப்பார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய ஊழியக்காரர்களே, சுவிசேஷர்களே, போதகர்களே, மேய்ப்பர்களே, அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். தேவ நீதிட்டு உயிர்த்தெய்தலாக இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருப்பாரானால் தேவன் உங்களோடு கூட இருப்பார். இங்கே சொல்லுகிறார், நசேனாகி இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால், தேவன் தாமஸ் துளசிராமனோடு கூட இயேசு கிறிஸ்துவின் மூலம் இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமில அகப்பட்ட யாவரும் குணமாக்குறவராய் சுற்றித்திருந்தார். ஆமாம், அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமில அகப்பட்ட யாவரும் குணமாக்குறவராய் சுற்றித்திருந்தாருங்க. ஊழியக்காரர்களே, அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, சுவிசேஷர்களே, போதகர்களே, மேய்ப்பர்களே, விசுவாசிகளே, கேசல் எடுக்கிறவர்களே, வாருங்கள். இயேசு இருக்கார் உங்களோடு கூட. இயேசுன்னா என்னங்க? ஆதாமுக்குள் நீ இருந்தாய், பாவம் செய்து தெய்வம் இப்போ இயேசு கிறிஸ்து சரீரத்தை ஏற்றுக்கொண்டாய், தெய்வ மகிமை உள்ளவனாய் இருக்கிறார், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அசுத்தாவி உள்ளவர்களை குணமாக்க வாருங்கள். என்ன செய்ய போகிறீர்கள்? மலையை நோண்டி எலியை பிடிக்க போகிறீர்கள்? அவ்வளவு பெரிய காரியம் அசுத்தாவியை துரைத்தது. அசுத்தாவி எப்போ இது ஓடும்? இயேசு எப்படி அந்த அசுத்தாவியை ஓட்டினார்? அவன் ஆதாமுக்குள் பிறந்து வந்திருக்கிறான். அசுத்தாவி அவனை அலங்கழித்துக் கொண்டிருக்கிறது. அவன் பிந்தின் ஆதாமுக்குள் நான் பிறக்க செய்ய போகிறேன். அவன் இயேசு கிறிஸ்துக்குள்ளே மறுபடியும் பிறக்க செய்து விட்டால் இப்போது அசுத்தாவியில் அவனை விட்டு சிதறடிக்கப்படும். தே பரிசுத்தாவி அவன் மீது இறங்கும். அவன் ஹீலிங் பற்றுவா, சுகமடைந்து விடுவான். அல்லேலூயா. இயேசு அந்த அசுத்தாவியை எப்படி ஓட்டினார் தெரியுமா?
ஆதாமுக்குள் பிறந்தவன். மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. மாம்சத்தை வச்சுட்டு மாம்சத்தின் ஆவியை ஓட்ட முடியாது. நீ ஆவிக்குள்ளான, ஆவிக்குள்ளான் இயேசு ஆவிக்குரியவர். ஆவிக்குள்ள அப்படியே காத்தா இருக்கிறா இருக்கிற ஆவியா இருக்கிற இல்லைங்க. அன்பு, சமாதானம், இரக்கம், தயவு, பரிசுத்தம், ஜீவனாக இருக்கிறார். அப்போது இந்த அசுத்தாவி அவன், ஐயோ நசேனா இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்னை எங்களை கெடுக்கவா வந்தி. நீ ஜீவனுள்ளவனாய் இருந்தாய், பிசாசி கெடுத்து அழித்து விடுவாய், பிசாசிங்கிறை நிர்மூலமாக்கி விடுவாய். நீ ஜீவனுள்ளவனாக இருக்க வேண்டும். நன்மையும் தீமையும் அறியத்தக்க நீ, நன்மை தீமை அறியத்தக்க நன்மார்க்கும் துன்மார்க்கனாக இருந்தால் அசுத்தாவியை பசுத்தாவியை அழிச்சிடுவேன். நீ இயேசு கிறிஸ்துங்கிரியெல்லாம் அழிச்சிட்டு பாவத்தின் சப்பளம் மரணம் வாழ்க்கையில் தொடர்ந்துகிறீ. சாபம், பாவம், வியாதி, வறுமை, தடுத்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும். நீ ஜீவனுள்ளவனாய் மாறினால் பிசாசிங்கிரியை கெடுத்து நிர்மூலமாக்கி சாபத்தை அழித்து வியாதியை துரத்தி விடுவாய். நீ ஜீவனுள்ளவனாய் மாற வேண்டும். ஆதாமுக்குள் பிறந்த நீ, நன்மை தீமை அறியத்தக்க கனிக்குள்ள நன்மார்க்க துன்மார்க்க சன்மார்க்க துன்மார்கனாய் பிறந்த நீ இப்போது ஜீவ மார்க்கனாவன் கிறிஸ்து இயேசுக்குள்ளே வரும். அந்த கிறிஸ்து இயேசு ஜீவனாய் இருக்கிறார். தேவ நீதிட்டு உயிர்த்தெதல் தான் இயேசு கிறிஸ்து. ஆதாம் யார்? நன்மை தீமறியத்தை பாவத்தின் சம்பளம் மரணம் தான் ஆதாம். அங்கே தான் அசுத்தாவி வந்து குடிக்கொள்ளுது. அட்ரஸ் கேட்டுட்டு வருது, உங்கள் வீட்டை தேடி வருது, உங்கள் குடும்பத்தை தேடி வருது, உங்கள் கணவனை தேடி வருது, உங்கள் பிள்ளையை தேடி வருது. விசுவாசிக்க பிசாசு மாம்சத்துக்கு இருந்தால் அவங்க அசுத்தாவி வருது. பல விதமான அசுத்தாவி இருக்குது. பகைகள் இருக்குது, கசப்பு இருக்குது, பொறாமல் இருக்குது, எரிச்சல் இருக்குது, அசுத்தாவி ஏறால் இருக்குது, லேகம் பிசாசு இருக்குது, விபச்சார ஆவிக்குது, வேஷித்தன ஆவிக்குது, காமவிகார ஆவி, கொலைவாத ஆவி இருக்குது, அந்தகார ஆவிகள், எத்தனையோ அசுத்தாவிகள் இருக்குது. ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறாய். டிஸ்கரேஜ் ஆகாதே, சங்கடப்படாதே. பிந்திநாதமாகி ஜீவ விருட்சத்திற்கு எடு. அந்த அதை புசி, இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. ஏசு கிசு சரீரம், ஏசு கிசு ரத்தம், அவர் தேவநீதி உயிர்த்தெழுமா இருக்கிறாய். அதை எடுத்துக்கொள்கிறேன். எடுத்துக்கொண்டு அந்த ஏசு கிசுவை பிதாவாகிய தேவனுக்கு மூடி உலகத்தை வெளிப்படுத்துகிறேன். சொல்லுங்க, அசுத்தாவி கெடுத்து விடுவாய், கெடுத்து அழித்து விடுவாய், அசுத்தாவி ஓடிவிடும் உனக்கு. அல்லேலூயா. ஏசு இப்படித்தான் அசுத்தாவிகளை துரைத்தார். அவன், ஐயோ நசீனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உனக்கும் என்ன எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை என்னார் என்று அறிவேன். நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டானா? தேவனுடைய பரிசுத்தர் எனக்குள்ளே இருந்தால் அதனுடைய ரிசல்ட் என்னன்னா, அசுத்தாவி பிடித்தவன் என்னை பார்த்து சொல்லணும், தேவனுடைய பரிசுத்தர், நீ தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லணும். பவுலை பார்த்து என்ன பண்ண, பவுலையும் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்படுது. இயேசு இல்லாமலே போய் பிசாசை துரத்துனாங்களாம். பிசாசு அவங்கள நிர்மூலமாக அவங்கள வருத்தறது உறுதி அவங்களை காயப்பட்டுச்சான். அவன் சொல்கிறான், அசுத்தா பவுலையும் அறிவேன், இயேசு நீங்கள் யாருன்னு கேட்டான். அந்த பவுலுக்குள்ளே இயேசு இருக்கிறார் என்பதை அசுத்தாவிகள் அறிந்திருந்ததான். பவுலையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன், நீங்கள் யாருன்னா என்னென்னா, சாபத்தில், பாவத்தில், அவிசுவாசம், அவநம்பிக்கையில், சந்தேகத்தில் போய் பிசாசை துரத்துறது. பிசாசு உங்களை சேதப்படுத்தும். கிறிஸ்துவை உள்ளே வழியுங்கள். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் படைத்தான் பவுல் சொன்னார். அப்போஸ் பெரிய அப்போஸ்தலை, அவன் யார் தெரியுமா? பெரிய ரவுடி, துன்மார்க்கன், அநேகர் கொலை, கிறிஸ்தவர்கள் கொலை செய்தவன். அவனுக்கு கர்த்த தரிசனமாகி அவன் ஞானஸ்தானம் பெற்று இயேசு அவனுக்குள்ளே வந்த பிறகு நூற்றுக்கு நூறு இயேசுவின் அன்பு அவனுக்குள் வல்லமையாய் வேறது. அவன் சொல்கிறான், இனி நானே இல்லைப்பா, பழைய மனுஷன், நன்மை தீமறியத்தக்க ஆவியே எனக்குள்ள இல்லை, இயேசு கிறிஸ்து ஜீவன் எனக்குள்ள இருக்குது. அவன் தான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவிற்கு ஆதாயம், இயேசுவை ஜீவன் சொல்கிறான். இந்த ஜீவ விருது இயேசு கிறிஸ்து சரி, தேவனுக்கு தனக்கு உலகத்தை பவுல் வெளிப்படுத்தினான். போகிற இடங்களில் பவுல் பிசாசுகளை துரைத்தினான், சபைகளை சாபித்தான், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினான். பாவ நிவர்த்தி பண்ணாக்கா அசுத்தாவி ஓடினு தெரியுமா? பிரியமார்களே, பாவ நிவர்த்தி எப்போ உண்டாகும்? பாவத்தின் சம்பளம் மரணம். நிவர்த்தி ஆக வேண்டுமானால் தேவை நீதியின் சம்பளம் உயிர்த்தெழுதல், இயேசு ஜீவனை என் பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு இரவும் பகலும் அது குப்பாய் மாம்சமான யாவரும் கொடுக்கணும். என் பாவம் பிதாவாகிய தேவனையும் என்னையும் முழு உலகத்தையும் பாதித்திருக்கிறது. என்னென்ன பாவம் செய்யணும்? அந்தந்த அசுத்தாவிகள் எனக்குள்ளே குடியிருக்கிறது. அதுக்கு பரிகாரம் பாவத்தின் சம்பளம் மரணனா தேவை நீதியின் சம்பளம் உயிர்த்தெய்தல். என் பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கும் தனக்கும் மாம்சமான யாவரும் கொடுக்கும். இயேசு மத்தியஸ்தர், அவர் மாறவே மாட்டார், உறுதி அளிப்பார். தேவை நீதி டு உயிர்த்தெய்தல் தான் பிதாவாகிய தேவனுக்கு தான், எனக்கு தான், ஆதாமுக்கு ரெண்டாம் வரைக்கும் தான். மாறவே மாட்டேன், ஸ்ட்ரெயின் பண்ணி நான் நிற்பேன். பிசாசு அழகழிச்சு ஓடணுங்க, இதாங்க பிரமாணம். அல்லேலூயா. இயேசு அப்படிப்பட்ட சுபாவத்தோடு தான் ஊழிய செய்தார். மத்தேயு மார்க் லூகா யோவானில் பாருங்கள், எங்கே போனாலும் ஒரு மனுஷனை கண்டாவே
இயேசுடைய ஆதங்கம் தன் ஜீவனையே கொடுத்து அவனுக்குள்ளே பிசாசை துரத்தி பசுத்தாவி அவன் மேலே இறக்கி தேவதுக்கு வந்து அவனை விடுதலையாக்கி அவனை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வந்துடுவேன் தான் ஒரு வைராகியத்தில் தான் அந்த இயேசு ஓடிட்டு இருந்தார். மத்திய மார்க்கம் எங்கும் ஓடின ஓகிறதால் இதே ஸ்பிரிட்டு தான் அவருக்கு நல்ல மெய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். என் பிதா ஜீவன் உள்ளவராக இருப்பது போல குமாரனாக இயேசு ஜீவன் உள்ளவராக அருள் செய்த பரிசுத்தாவியர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். யோவான் 5:26 பாசிக்க நல்ல மெய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன்னால் ஜீவனையே கொடுக்குறான். திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வரான், வேறுண்டுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் அது பரிபூர்ணப்படுவேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நான் ஜீவன் உள்ளவர் என்று அதிகமான வசனங்கள் யோவானில் படிக்கிறோம். இயேசு ஒரு ஜீவன் உள்ளவர், ஜீவ சஞ்சாரி, ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ வார்த்தை, ஜீவ சரி, அளவற்ற அன்பு அந்த ஜீவனுக்குள்ளே, அன்பு திரளான பாவங்கள், என்ன அன்பு, தேவன்பு, அன்பு ஜீவனையே, இயேசுவின் ஜீவன், உங்கள் ஜீவன் இல்லை, ஆதாமின் ஜீவன் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் ஜீவன், தேவநீதி உயிர்த்தல் தான் இயேசு கிறிஸ்து ஜீவன். அந்த ஜீவனுக்குள்ளே கோடாகுடி வாக்குத்தது, எல்லா வாக்குத்தான் அடங்கியிருக்குது. ஆதியாவில் இயேசு சாமியோட வாக்குத்த அந்த ஜீவனுக்குள்ளே புதிந்து கிடக்குது. ஜீவன் என்றால் எல்லா நன்மையான காரியங்களும், பாவம், மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்தியஜீவன், ஆபிரகாம் நாசம், ஐஸ்வர்யம், கனவு, மகிமை, புகழ்ச்சி, கீர்த்தி, வெற்றி, எல்லா வாக்குத்த ஆசை உள்ளடக்கியது தான் இயேசு கிறிஸ்து ஜீவன். அதை உன் பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு மாம்சமான அவருக்கு நான் செலுத்தும் போது பாவம் நிவர்த்தியாக அசுத்தாவிகள் அழகிக்கப்படுகிறது, பசுத்தாவி என் மேல் உடனே இறங்குறது, பசுத்தாவி எங்கேயோ அங்கே அசுத்தாவிகள் ஓடி வருகிறது, எனக்கு விடுதலை உண்டாகிறது. இதில் நல்லா மெச்சூர்டாகணும். இயேசு இப்படித்தான் அசுத்தாவி உள்ளவர்களை சுகமாக்கிறார். இன்றைக்கு நாம் என்ன பார்த்தோம், அசுத்தாவியிலிருந்து சுகமடைதலை பற்றி நம்ம இங்கே பார்க்குறோம். சூத்திரம் அசுத்தாவி உள்ள மனுஷன் சுகமடைதல், Mark 1:23-26 பார்த்தோம். அடுத்து Luke 4:33-35 பார்ப்போம். 31 ஜெப ஆலயத்திலே அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன், இதே சம்பவம் லூக்காவில் எப்படி எதிர்த்து பார்ப்போம். ஜெப ஆலயத்திலே அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசைனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உமை என்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்போது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே வியத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்தாவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு பேசிக்கொண்டார்கள். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களிலெல்லாம் பிரசித்தமாயிற்று. அல்லேலூயா. இங்கே பாருங்க, அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ. இந்த அசுத்தாவி எப்போ புறப்பட்டு போகும் தெரியுமா, சும்மா புறப்பட்டு போவாது. அசுத்தாவி எப்போ, அசுத்தாவி பாவத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணுங்க, பாவ பரிகாரம் இயேசு சரியில்லை, இயேசு ரத்தம் தான். என் பாவம் பிதாவாகிய தேவனையும் ஆதாம்க்கு ரெண்டாவது வரைக்கும் பாதிக்கு தெரியுமா உங்களுக்கு, நான் ஆதாமுக்குள் பிறந்தவன், என் பிறப்பு என்னுடைய துவக்கம் ஆதாம் ஏவார், அங்கே தான் நன்மை தீமறியத்தக்க கனி புஷன், அங்கே தொடங்கி ரெண்டாவது வரைக்கும் போதுங்க என்னுடைய பாவம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, பாவ நிவர்த்தின்னு என்ன தெரியுமா, ஒரு மனுஷனை பாக்கி கொடுக்குற ஆதாம்லேருந்து ரெண்டாவது வரைக்கும் வரைக்கும் என் பாவம் பாதிக்கிறதுனால இயேசு கிறிஸ்து பரிகாரம், அதுக்கு பரிகாரம் பாவத்துக்கு நஷ்டஈடு இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு தேவநிதிட்டு உயிர்த்தது, பாவம் மன்னிப்புட்டு நித்தி ஜீவன், பரலோக ராஜ்யத்தையே என் பாவத்துக்கு பரி பிதாவாகிய உம்முடைய நாமம், உம்முடைய உம்முடைய சேத பிதாவாகிய தேவனுக்கு நான் செலுத்த வேண்டும். அதுக்கப்பாய் ஆதாம்லேருந்து ரெண்டாவது வரைக்கும் இயேசு சார் இயேசு ராத்தையே தேவநீட்டு உயிர்த்ததில் நான் செலுத்தும் போது இப்போது பிசாசு அலைக்கடிக்கப்பட்டு புறப்பட்டு போகிறான் இயேசுவின் நாமத்தில். இயேசுனா யாருங்க, அவர் பிந்தின ஆதாம்ங்க. ஆதாம் வந்து ரெண்டாம் வரைக்கும் வரைக்கும் கல்வார்சிலேயே ஜீவனை கொடுத்து தான் மூன்றாம் நாள் பாவுண்டு மரத்தை ஜெயித்து வந்தார். அந்த இயேசு தாங்க உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீ யாரை சபிக்க முடியும், யாரை நிந்திக்க முடியும், யாரை பகைக்க முடியும், நீ யாரையுமே பகைத்தாயானால் சத்துரு பிசாசு அசுத்தாய் தான் உன்னை பிடித்து கொண்டு அலைகழிக்கும். அப்போது அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று அதை அதட்டினார். எந்த தைரியத்தில் அதட்டினார் இயேசு, நான் இருக்கேயா, அந்த அசுத்தாய் பிடிச்சு என் ஜீவனை தரேன். ஜீவன் என்ன தெரியுமா, திருத்தூத்தின் ரெண்டாவது ஆளுடைய சரீரம், ஜீவ சரீரம், ஜீவரத்தம், ஜீவமானம், ஜீவ ஜீவ சரீரம். அவன் பாவம் செய்து அசுத்தாய் பிடித்து தேவருக்கு தனக்கு உலகத்துக்கு பாவம் செய்யலாம், அசுத்தாவினை அவன் அலகழிச்சிட்டு இருக்கிறேன், அவனுக்காக என் ஜீவ சரீரத்தை தரேன்.
நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்க ஜீவ சரு ஜீவரத்ன தேவி நீதிட்டு உயிர் நான் தரையா. அவன் பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு தர. அது கோப்ப மாம்சமானி அவர் பிசாசு புறப்பட்டு போயிட்டு அதை அதட்டினாராம், ஓடிச்சான், அது பிசாசு ஓடிச்சான். அதுல லூஜா மோசி இதுதாங்க செய்தான், மோசி இதுதான் செய்தான். இஸ்ரேல் ஜனங்க ஆப்ரகாம் ஈஷாக் யாக்கோபின் ஜனங்க எகிப்துக்கு போனாங்க. பார்வோன் ஜீவனை கசப்பாக்கிட்டே இருக்கிறான். 490 எவனும் பைதற்ற பலி செலுத்தவில்லை, பஸ்காட் ரத்தத்தை நிலைக்கால பூசவே இல்லை. ஜனங்களோடு ஜனங்களாகி அவன் ஜீவனையும் கசப்பாக்கி இவன் அவனை சபிக்க இவன் இவனை சபிக்க பைதற்ற பலியே விட்டுட்டாங்க. மோசியை அனுப்பினார் 430 அப்புறம் போய் என்னங்க செய்தார் மோசியை மலையை நோட்டியை எழுப்பிச்சாரு. என்னென்னோ செய்து பார்த்தாரு. அந்த வாதம் எந்த வாதிக்கும் வச்சுக்காது. கத்த சொன்னார், என்னுடைய கை வல்லமை கண்டால் ஒழிய அவன் உங்களை போகவே விட மாட்டான். யாத்ராகமும் 3:15 நினைக்கிறேன், எகிப்தின் ராஜா என் கை வல்லமை கண்டால் ஓடிய உன்னை போகவே விட மாட்டான். என் கை வல்லமை கண்ட அந்த கை வல்லமையில பஸ் காட்டு ரத்தம் அதை அடித்து நிலைக்காலில் போசனைங்க. ஒவ்வொரு விசா வேலைனும் வீட்டுக்கு ஒரு அவனுடைய இலக்கத்துக்கு தக்க 600,000 குடும்பத்துக்கு 600,000 ஆட்டுக்குட்டி, அது 15 ஆட்டுக்குட்டி, அது 1 வயது ஆட்டுக்குட்டி, அது ஆண் ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். உன் கூட்டு செவடி இல்லாத ஆடு 1 வயதுக்கு மேலே கூடி இருக்கணும். அந்த 1 வயது வாலிப வயசை குறிக்கிறது. பைதற்றது இயேசு கிறிஸ்து, அவர் ஆணாட்டுக்குடி ஆண். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டி அது ஜீவனையே கொடுக்கணும். ஒவ்வொரு இஸ்ரவேல் பேர் பேராக அதை பிதாவாகி தேவனுக்கு தனக்கும் உலகத்தை கொடுக்குறது. இயேசு கல்வார் சிலுவையில் அந்த நிலைக்கால் கல்வார் சிலுவை குறிக்கிறது. அதை அடித்து நிலைக்காலில் பூசினாங்க பாருங்க. அன்னைக்கு நைட்டு தாங்க சங்காரத்தோடு எகிப்தின் சிறை பொண்ணோடு வெள்ளியோடு கொண்டாங்க. எகிப்தின் தலைச்சன் சங்காரமா பிசாசு 5 தண்ணிக்கு தான். அதாங்க விஷயம். மோசி அதை தாங்க செய்யணும். இவர் புதிய ஏற்பாட்டு மோசி ஏசு, அவன் பழைய ஏற்பாட்டு ஏசு. எந்த ஏற்பாடோ பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் தான் பிசாசை ஜெயிக்கணும். அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் ஏசு சுசரிக்கணும். ஏசு சுரத்தம் நேரம் கடந்து போச்சு. 30 நிமிஷத்துக்கு மேலே 10 நிமிஷம் முடியாது. இதை அடுத்த செய்தியில கேளுங்கள் அன்பானவர்களே. பிசாசை துரத்த வாருங்கள். எந்த பிசாசும் தொடலாம். ஏசு லேகியோன் பிசாசு பிச்சுவனை 2000 பிசாசு வஸ்திரம் இல்லாமல் இருக்கான், நிர்வாண கோலமாக இருக்கான், கல்லர் இருக்கிறான், பயப்படாரா? பயந்தானா? ஏசு சென்று பிசாசு பேசுனா கூட பயப்படவே மாட்டார். மரணத்துக்கே பைபிள் ஏசு, பாவத்தின் சம்பளம் மரணம் தான் பிசாசு. அந்த மரணத்துக்கும் பரிகாரம் ஏசு ஜீவன். தேவி நீதிட்டு உயிர் தேர்தல் தான் பரிகாரம். அந்த உயிர் தேர்தல் வச்சுட்டு தான் ஏசு பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் விடுதலையாக்கினார் எல்லா ஜனங்களும். தேவி நீதிட்டு உயிர் தேர்தல் வாக்குத்த இடையில வாக்குத்தங்கள் பாவத்தின் சம்பளம் இருக்கிற சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் வியாதி இது பிசாசின் கிரியை. அதுக்கு பரிகாரம் தேவை நீதிட்டு உயிர்த்ததில் பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு உலகத்தும் கொடுக்க. உங்கள் குடும்பத்தார் பேச்சு, உங்கள் இனத்தார் பேச்சு சொல்லி, நீங்கள் செய்கிற சபையில் இருக்கிற விசுவாசிகள் பேரை சொல்லி கருத்தாக அதை செய்யுங்க. ஏசு கருத்தாக செய்தார். எது செய்தார்? செம்மையாக செய்தார். அவர் விவரமாக செஞ்சார், செம்மையாக செய்தார். ஒவ்வொரு மனுஷனும் பாவன்ட்டும் மரணம் வரலையும் ஆண்டு கொண்டு இருக்கிறது. வியாதிகள் தரித்திரங்கள் சாபங்கள் பா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரம் செய்தார். ஸ்ரீ அவருடைய வியாதிகளுக்கு அவருடைய தழும்புகளை ஜீவசத்து ஜீவரத்தை ஜீவக்கண் சரீரத்தை கொடுக்குறாரு. இயேசு ரத்தம் சகல பாவம் நீக்கிட்டு இருக்குது. தரித்திரத்துக்கு இயேசு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு. சாபத்துக்கு தேவடைய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. பிதாவாகிய தேவன் தனக்கு மாம்சமாக தேவன் மனுஷனுக்கு மாம்சம் மத்தியஸ்தர். உன் பாவம் தேவனையும் உலகத்தையும் பாதித்தது. பாதித்தவனுக்கு நீ பரிகாரம் செய்தாது. இயேசு ஜீவன். பிசாசு என்ன பண்ணா? பாவத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்தையும் காட்ட வைக்கிறான். அதுதான் பாவம். அது தேவி நீதியை நிவர்த்தி பண்ணிடுது. சாபத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வருது. நீ ஆதாமுக்குள்ள இருக்கிறாயா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாயா? அளவற்ற அன்பை வெளிப்படுத்தையா? உன் தேவனாகிய கத்திரத்தில் உயிரத்தோடு முயாத்மாவோடு மொழி பலத்தோடு அன்பு கூறையா? அது என்ன அன்பையா? மனுஷ அன்பையா? தேவடி அன்பையா? அந்த அன்பு இயேசு ஜீவனையே கொடுக்குதையா? இயேசு கல்வாற்றியில் உலகத்தின் பாவத்தை உலகத்தின் சாபத்தை உலகத்தின் தரித்திரம் உலகத்தின் மரத்தை ஏற்றுட்டு கைவிட்ட பிதா காட்டி கொடுத்த இயேசுவாசு மாம்சமான இருந்த அன்பு கொடுத்து தன்னுடைய ஜீவ ரத்தத்தையே கொடுத்தார் ஐயா. அந்த ரத்தம் உனக்குள்ளே இருக்கையா? ஒவ்வொரு மாதம் தலைமை போதகர் எங்கள் தலைமை போதகர் திருவிருந்தாரானு கொடுக்குறாரு ஐயா. ஜீவசர ஜீவ ரத்தத்தை யார் கொடுக்கு? ஏசு சாப்பிடுவாங்க கொடு. அதை போய் உலகத்துக்கு காட்டையா? தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு காட்டிகிட்டே ஐயா. பிசாசு அலைகழிக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூட பிசாசு அசுத்தாவிகள் சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் வியாதிகள் தரித்திரங்கள் அதை அலைகழிச்சு தான் ஆகும். அதை உணர்வுன்னு ஸ்ட்ரெயின் பண்ணி செய்யா மாறாதியா? தேவனுக்கு தனக்கு உள்ள கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துங்க ஐயா. நானும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் ஐயா. அதனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்வார். அப்போது ஜபாலயத்தில் அசுத்தாபி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? இயேசுவுக்கும் பிசாசுக்கு என்ன இருக்கிற சம்பந்தம்? இங்கேயே வந்தார் இயேசுன்னு கேட்குறான். எப்பா, நான் பிசாசுங்கிற அழிக்கும்படி தான் அந்த உலகத்தில் வந்திருக்கேன். அது எப்படி அழிப்பேன்? என் ஜீவனை கொடுப்போம் அதுக்காக. நல்ல மெய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவன் தேவி நீதிட்டு உயிர் இயேசு சுசர் இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவன் தனக்கு மாம்சமான அவர் நான் கொடுப்பேன்.
ஒவ்வொரு மனுஷனுக்காக கொடுப்பேன், இதற்காகத்தான் பரலோகத்திற்கு பூலோகத்தை கண்ணி மரியாதையில் பசுத்தாவினால் கர்ப்பம் தெரித்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். பொல்லாத பிசாசை எல்லாரையும் பாவம் செய்து பிசா தேவ மகிமையற்ற இந்த உலகத்தில் பிறக்க வச்சுக்கிறேன். தாயின் கருவில் நான் கண்ணி மரியாதையில் கருவில் பரிசுத்தாவினால் கர்ப்பம் தெரிஞ்சு ஜீவ விருச்சிற்கு அந்த உலகத்துக்கு வந்து ஜீவ உலகம் ஜீவவான ஜீவபூமி ஜீவசரம் பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு மாம்சமான கொடுக்க போகிறேன். இயேசு ஒரு மத்தியஸ்தர் என்பதை தெரிந்து கொள்கிறது. கிறிஸ்துவ உபதேசங்களிலே மத்தியஸ்த டீச்சிங் எங்குமே கிடையாது. தேவன் 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 போகிறாங்க. தேவன் மனுஷனும் இணைந்தால் கிறிஸ்து, கிறிஸ்து என்றால் பிதாவாகிய தேவனத்தில் அன்பு, அது ஒப்பாய் மாம்சமான அவர்கள் அன்பு, அன்பு ஜீவனையே கொடுக்குது. இயேசு கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார், எச்சரித்தார், ரொம்ப மோசமான விலகி நான் அன்பு மட்டும் எனவே இல்லை, யாருக்கும் தேவன்பு கொடுத்தான் உலகத்தை ஜீவன் தேவனுக்கும் தனக்கு உலக தேவடைய அன்பை ஜீவ இயேசு தேவடி ஜூவித்தது. பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு மாம்சமான அவர் கொடுங்கள். உங்கள் தனிப்பட்ட வாக்கில் பிசாஸ் அலைகளை ஒரு நாள் ரெண்டு நாளில் வாய்நாள் முழுக்க கொடுங்கள். உடனே ஓடலாம் சுவந்து போகாதுங்க. எத்தனையோ ஆவிகள் இருக்க தலைவரை தலைவரையாக வருதுங்க. ஆதாமந்து ரெண்டாம் வரைக்கும் நோவாசனத்திலும் நம்ம மூதாதிகளும் எத்தனையோ சொல்ல நம்ம ரத்தத்தில் ஊறியிருக்கேன். வாய்க்கில் சிந்தையில் போராட்டத்தில் அதுக்கு இயேசு ஜீவன பரவி என் கத்திரை நாளை காலம் அவருக்கு எப்போது வாங்கும் என்னாகும் நாதோர் உமது நீதி உமத்துக்கு சொல்லிகிட்டே இருமா தாவிது. அவன் தான் சொல்கிறான் என் தாய் என்னை பாவத்துக்கு துர்கம் ரெண்டு பெரிய பாவத்தை செஞ்சுட்டான் தாவிது. அவன் சொல்கிறான் கத்திரை எப்பாலும் திருக்கான் ஜீவனுள்ள தேவன் தேவனுக்கு தனக்குள் கிறிஸ்துவ அன்பை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி தாவிது வர வர விருது என்று ராஜாவாய் மாறிட்டான். இதுதாங்க உலகம், டைம் ஆகிப்போய் இதுதாங்க வேதம். ஜபம் பண்ணுவோம். அதனால் அசுத்தாவி உள்ளவர்களை விடுதலையாக்கும்படி வாருங்கள். கிறிஸ்துவ ஜீவனை தேவனுக்கு தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்கள். பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஆட்கொண்ட மனுஷனை தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்ததில் பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு மாம்சமான பெயர் சொல்லி கட்டவீங்கள். பிசாசு அலைகழித்து ஓடுவான். எங்களை கெடுக்கவா வந்தேன், பிசாசுங்கிற அழிக்கும்படியே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் பிசாசுங்கிற அழிக்கலாம் உங்களை எறியும் தேவடைய கிரிகள் நீங்களே அழிச்சிட்டு இருப்பீங்க. சமாதானம் சந்தோஷம் நீதி ஐஸ்வர்யம் கமா சம எல்லாம் இப்படின்னா அப்படி அப்படின்னு ஆதாமுக்குள் பிறந்தா இயேசு கிறிஸ்துவின் கிரியெல்லாம் அழிஞ்சு விடும். சபிக்கப்பட்டவர்களாக இருக்கும். நித்திய பரலோக ராஜ்யத்தையே எழுந்து போயிடும். கிறிஸ்துக்குள் பிறந்தா தேவ நீட்டு உயிர் பாவம் நீட்டு கொடுத்து பிசாசுங்கிற அழிச்சிட்டே இருக்கும். வர வர விழுத்தி அடிவோம். உனக்கு விரோதமாக உருவாக்கக்கூடிய எந்த ஆயுத வாய்க்கவே வாய்க்கா ஜெயமோ பசுத்த பிதாவே. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துக்கோ தாவே. பயப்படாதே, கலங்காதே, தெய்யாதே, நானும் தேவன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆதாமுக்குள் பிறந்த நான் கிருஷி பிந்தினாதான் இயேசு கிறிஸ்து மறுபடியும் பிறந்திருக்கிறேன். அவனுடைய ஞானஸ்தானம் படித்த பாவத்துக்கு மறித்து நன்மை தீமை அறியத்தக்க அந்த மனுஷனை கல்லறி தண்ணீர் கல்லறி கண்ணு தண்ணிக்குள் அடக்கம் பண்ணி உயிர் கிறிஸ்துக்குள் உயிரோடு கூடிய இனி நான் இல்லை இயேசு எனக்கு தேவி நீதி தூயத்தில் பிதாவாகி தேவனுக்கு தனக்கு மாம்சமான அவர் வெளிப்படுத்த போகிறேன். உறுதியாக இருக்க போகிறேன். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவர், அவர் மத்தியஸ்தர், அவர் மாறவே மாட்டார். உலகத்தின் அதிபதி பிசாசு மரணத்துக்கு அதிபதி, அவன் மரணத்துக்கு தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பாவத்தை சாபத்தை காட்டி அதில் மத்தியஸ்தனாக இருக்கிறான். அதில் உறுதியாக மாறான், செத்து நரகத்துக்கு போகிறான், பாவத்தை சாபத்தில் வாய்து. இயேசு அப்படியே ஆப்போசிட்டு இயேசு ஜீவன் உள்ள ஜீவ விசு தேவநீதி தூய்தல் பாவத்து பாவம் மன்னிப்பிட்டு நித்தியத்தின் பிதாவாகி தேவன் தனக்கு மாதம் தேவனை தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தா அதில் மாறவே மாட்டார். உறுதியாக நிற்கிறார். இயேசு உலகத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், வியாதி ஜெயித்தார், தரித்திர ஜெயித்தார். இந்த சத்தியத்தின்படி வாழ எங்கள் ஒப்பிடு இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு ஒப்பிடுக்கிற ராஜா நீ அப்படியே நீ ஆஸ்வதிப்பிறாய். அவனுடைய எல்லா ஜபத்தை கேட்டு நீ பதில் கொடுத்துக்கான. இயேசு நாமத்தில் எல்லா ஜபத்தையும் எடுக்கும் ஜீவன் நல்ல பிதாவே ஆவே. கர்த்தருக்கு மகி உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7333-958-6648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நான் மதுரை பட்டணத்தில் நியூ பவர் ஏஜி சபையின் தலைமை போதகரும் அப்போஸ்தலருமான ரெவரண்ட் டாக்டர் JJY அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காக நான் இந்த ஊழியர் செய்கிறேன். என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள். இந்த செய்தி உங்கள் நண்பர்கள் குறைந்தது ஒரு 10 பேருக்காவது இதை பகிர்ந்து கொள்கிறது. இதில் ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், கூகுளில் இந்த செய்தியை நான் அனுப்பியிருக்கிறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறேன். ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச்சால் சர்ச் செய்தால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கூகுளில் தாமஸ் துளசிராமன் என்று சர்ச் செய்தால் அநேக செய்திகளை கேட்கலாம். யூடியூப்பில் தாமஸ் துளசிராமன் செஞ்சு அநேக செய்திகளை கேட்கலாம். இந்த ஊழியத்தை தாங்குங்கள். இந்த ஊழியத்தை இந்த ஊழியத்தை அநே இந்த செய்தி அநேக பகிர்ந்து கொடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியம் செய்வார். என்னுடைய மொபைல் நம்பர் 7333-958-6648. இயேசு செய்த அற்புதங்களை தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறேன். பெரும்பாடு உள்ள சிறி எப்படி சுகமடைந்தால் என்கிற செய்தியை நான் பதிவு செய்திருக்கிறேன். ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று செய்யுங்கள். இன்னும் 44 அற்புதங்கள் இருக்குது. ஜோயே ஜீவன் வேதாகம கருத்தரங்கு தான் என்னுடைய டீச்சிங். இயேசு ஜீவன் உள்ளவர் என்பதை முக்கியப்படுத்தி எல்லா டீச்சிங்கும் நான் செய்கிறேன். தேவ போதகத்தையும் போதிக்கிறேன். அதை கருத்தாய் கேளுங்கள், தொடர்ந்து கேளுங்கள்.
இயேசு கிறிஸ்து தேவனுடைய அன்புக்குள்ளே உறுதியாயிருக்கிறீர்கள். தேவனுக்கு தனக்கு உலகத்தில் கிறிஸ்துவின் அன்பிலே வேரூட்டீர்கள். எல்லா சூத்திராயிலும் சாபங்கள் பாவம் சிதறி தேவாவி உங்கள் மீது ஊட்டப்படும். இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களையும் விடுதலை ஆக்கினார். நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறார். விசுவாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரும் விடுதலை ஆக்கினார். நீங்களும் வல்லமையான ஊழியக்காரர்களாய் மாறிவிடுவீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்கள் செய்வாராக. ஆமென்.